ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுறது வந்து எக் கிளாஸ் ப்ளம் கேக் தான் ஆல்கஹால் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஆரஞ்ச் ஜூஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் துட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன் அடுத்ததாக கால் கப் வந்து பேரிச்சி மலை எடுத்திருக்கேன் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட வந்து ட்ரை கிரேப்ஸ் சேர்க்குறேன் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை ரெண்டுமே சேர்த்து கால் கப் இருக்குது ஸோ இதையுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பொடியாக கட் பண்ண முந்திரி பாதாம் ரெண்டும் சேர்ந்து கால் கப் எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது கூட அரை கப் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆரஞ்ச் ஜூஸில் நல்லா இருக்கு அடுத்ததாக கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சக்கரையை அப்படியே பேன் ஃபுல்லாக வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஹீட்லேயே சர்க்கரை மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகணும் சுகர் மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா இது கூட அரை கப் வந்து சூடான தண்ணி சேர்க்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்குறப்போ நம்ம மேலே தெறிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஸ்பைஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணனும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காயை நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு சீட்ஸை மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு இன்ச் கேக் டின் இப்போது ஒரு பவுலில் கால் கப் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் ஆற வச்சு சேர்த்துருக்கேன் அடுத்தது கால் கப் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த mix மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில வந்து நம்ம dry ingredients எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஸோ இதை சளிச்சு சேர்க்கறதுக்கு ஒரு சலட வச்சுக்கிறேன் இதில ஒரு கப் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அடுத்தது அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது கூடவே நம்ம வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் ஸோ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சிக்கலாம் இப்போது இதை லைட்டாக கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப்பையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இப்போது இந்த பேட்டரை நான் கேக் டின்க்கு மாற்றிக்கிறேன் நமக்கு வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பாதாம் அப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கூட சேர்த்துட்டு பேக் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹிட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது நம்மளோட ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கேக் வந்து நல்லா ரிச்சான டேஸ்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ